சுவாமி தேசிகனுடைய ரொம்ப விசேஷமான இந்த பாதுகாச கஷ்டத்தை நாம் அனுபவிச்சுருக்கோம். நாதபத்ததியிலே கிட்டத்தட்ட ஒரு 70 ஸ்லோகங்கள் பிராப்தமாயிருக்கு. இன்னும் ஒரு 30 ஸ்லோகங்கள் நமக்கு பாக்கி இருக்கு. எந்த ஸ்லோகத்தை விடுறது எந்த ஸ்லோகத்தை சொல்றதுன்னு தெரியல. எல்லாமே அத்யத்புதமான விசேஷார்த்தங்களை பெரியவா சாச்சிருக்கா. சுவாமி அப்படி ஸ்லோகத்தை வந்து அமைச்சிருக்கார். எல்லா இடத்துலையும் அற்புதமான ஸ்லோகங்கள் எல்லாமே யதாமதி சபையிலே மீதி இருக்கிற ஸ்லோகங்களை விண்ணப்பிக்கிறேன். பாதுகேண பிரபாவத்தை பேசுகிறார். கீழ் ஸ்லோகத்தில் வந்து தேவ ரிஷிகணாம்ச நாரதகா என்று சொல்லப்பட்டதான நாரதர் கூடும் தன் வீணை மறந்து வீணாகானத்தை விட்டுட்டு பாதுகேணு சப்தமே ரொம்ப வசதியாக இருக்குது அப்படி என்று வீணாகானத்தை நிறுத்திட்டேர் பாதுகேன் சப்தத்தை செபிசாய்க்கிறேர்னு அந்த ஸ்லோகத்திலே நம்ம பார்த்தோம். 71 ஸ்லோகத்தில் அடுத்து புனகா எத்தனையோ பிராமணோத்தமர்கள் பெருமாளை குறித்து தபஸ் பண்ணுறா, பெருமாளை குறித்து யஜ்ஞ யாகங்கள்லாம் பண்ணுறா. யஜ்யாகங்கள் பண்ணும்போது சில தேவதைகளை குறித்து பண்ண வேண்டியது இருக்கும். தத்னாஜுகோதி, அப்புறம் புத்திரகாமேஷ்டி யாகம், சோமேன யஜத்தை சோமத்தால் யாகம் பண்ணு சொன்னால் அதுக்குண்டான தேவதைகளை குறித்து பண்ணும். ஆனால் அந்த தேவதைக்கெல்லாம் அந்தராத்மா இருப்பவன் யாரு அப்படின்னு சொன்னாக்கா ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன். ஸ்ரீபாஷ்யத்தில் இந்த பிராணாதிகாரணம் அதிகாரணம் இருக்குது. அந்த அதிகாரணத்தில் இந்திரனுக்கு உள்ளே இருப்பவன் யார்? இந்திரன் தான் பெருமாளங்கிட்ட இல்லை, அவனுக்குள்ளே அந்தராத்மா எவன் ஒருத்தருக்கானோ அவன் தான் பெருமாள் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி அத்தியனம் பண்ணவா பிராமணோத்தமர்கள் பெருமாளை மாத்திரம் உத்தேசித்து சில யாகங்களை பண்ணுறா. அப்போ யாகத்தில் வந்து ஹவிர்பாகம் சமர்ப்பிக்கணும். சில கட்டங்களிலே அதை ஸ்வீகரிச்சுக்கிறதுக்கு ஸ்ரீ ரங்கநாதன் பாதுகை சாத்தின்னு யாகசாலைக்கு எழுதியாருது. அந்த சமயத்தில் இந்த பாதுகையிலேருந்து அந்த திருவடியிலேருந்து இந்த சப்தங்கள் அந்த ரத்னங்கள் சப்திக்கிறது அது எப்படி இருக்குன்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா, இந்த யாகத்திலே யாகம் எல்லாம் மந்திரரூபமாக இருக்க வேதத்தில் பூர்வமீமாம்சான்னு பேர். அந்த வேத மந்திரத்தை சொல்லி ஸ்தோத்திரமாக சொல்லி சஸ்திரம்னு சில மந்திரங்கள் இருக்குது. அது போலவும் இந்த பாதுகாதேவனுடைய அந்த துனி இருக்குதுன்னு சொல்கிறார் சுவாமி தேசிகன். இன்னும் இதர வேதங்கள் போலவும் இருக்குது. வேதங்களிலே என்னென்ன குணங்கள் சொல்லியிருக்கோ இந்த எல்லா குணங்களையும் உள்ளடக்கியதானது தான் ஆழ்வாருடைய திருவாய்மொழி சொல்லியிருக்கு. ஆனால் அந்த திருவாய்மொழியில் என்ன குணங்கள் சொல்லியிருக்கோ அதே தான் வேதங்கள் சொல்கிறது அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை சாக்கிறார். அனுகத சபனீய ஸ்தோத்திர சஸ்திராம் நிநாதைஹி அனுகத நிகமாம் துவாமதத்திதோ ரங்கநாதா அனிதர விபுதார்கம் ஹவ்யமாஸ்வாதயிஷ்யன் விசதி சரணரக்ஷே யஜ்ஞவாடம் துஜானாம் அனுகதி நிகமாமாம் துவாம் ஆஸ்திதோ ரங்கநாதா. அழகாக அமைச்சிருக்கார் சுவாமி. அனுகதம் பின்னோடு வாரானிருக்கிறார். பெருமாள் பாதுகை பின்னோடு சாத்தியனுபடையாண்டார். அப்போது இந்த யாகசாலையில் வந்து பெருமாள் வந்து ஹவிசை சுவீகரிச்சுக்கிறான். ஏன்னா அவனை குறித்து பண்ணக்கூடியதான யாகம். அப்போ பாதுகை சாத்தியன் வரும்போது சப்தங்கள் எல்லாம் அந்த ஸ்தோத்திரமாயும் சத்திரமாயும் இருக்குது.
வேதசப்தமாயும் துவனிக்கிறது. இந்த வேதசப்தம் எல்லாமே திருவாய்மொழியிலே ஆழ்வார் சொல்லியிருக்கார் அப்படின்னு இந்த பாதிகனுடைய நாதத்தினுடைய பெருமையை வேதசப்தமாக இருக்குன்னு சுவாமி தேசிகனுக்கு எடுத்து காட்டுறார். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இந்த லோகனுக்கு லோகத்தில் இருக்குவா எல்லாருக்கும் வந்து பிராபிய பிராபகம் எதுனா சாட்சாத் பெருமாள். அவனு திருவடியே உபாயம் இல்லையா. பாத தூளியிலேந்து வந்த அவனுடைய பாதுகையிலேருந்து வந்த ஒரு தூளியிலேருந்து வந்து அகலிகை சாபம் நீங்க பெற்றாள். அதனாலே நமக்கு வந்து எம்பெருமானுடைய சரண கமலங்கள் தான் பிராபிய பிராபகம் அப்படின்னு தேசிகன் சாய்க்கிறார். அப்போ இந்த பாதுகையானவள் பெருமாளை அழப்பண்டவரா, பெருமாளுடைய திருவடி தான் எல்லாரையும் காத்து ரட்சிக்குது என்று சொல்லுமா போலே, சகல வேதங்களும் ரொம்ப இன்பமாக இருக்கக்கூடியதான் உன்னுடைய சப்தத்தை அனுசரித்து சொல்லுகின்றன. வேதம் சதுர்வேதம் இருக்கு, அது வந்து அந்தந்த வேதத்துக்கு உண்டான அந்த ராகத்தோடைய சொல்கிறது. இருந்தாலும் எம்பெருமான் தன் திருவடியில பாதுகையை சாத்தின் வரும்போது பாதுகையினுடைய சப்த துவனிக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து சேவிக்கிறதான் இத்தர வேதங்கள் எல்லாமே. ஆழ்வாரை சாதிச்ச சுவாமி நம்மாழ்வார் சகல லோகங்களையும் பெருமாள் தான் லட்சித்து காக்கின்றான்னு சொன்னார். அதே திருவாய்மொழியும் சாதிச்சிருக்க அதே அர்த்தத்தை தான் இந்த வேதங்களும் ஸ்மரிக்கின்றன. அதே அர்த்தத்தை தான் வேதங்களும் தன்னுடைய அந்த பஞ்சாதியை வச்சு சொல்கிறது அப்படின்னு காட்டுறார். எம்பெருமான் திருவடி ரொம்ப தாமரை புஷ்பம் போனதுன்னு முன்னாடி நிறையா நான் பார்த்துருக்கோம். எத்தனையோ சாஸ்திரங்கள் அதையே சொல்கிறது. ஒவ்வொரு அடி வைப்புதோறும் இந்த பாதக துவனியானது வேத சப்தத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குது அப்படின்னு உன்னுடைய சப்தத்தை அனுசரித்து வேதங்கள் சொல்லுகின்றன சாய்கிறார். சரணகமலமே தங்கநாதஸ்ய நித்யம் சரணமிதி ஜனானாம் தரிசயந்தி யதாவத் பிதபதமயகிருத்யம் பாதிகேஸ்வாது பாவாது அனுவததி பரம் தே நாதமாம் நாய பங்கி. ஆம் நாய பங்கி சரணகமலமேதத்து ரங்கநாதஸ்ய சரணகமலமேதத்து நித்யம், அதுதான் நித்யம் சொன்னார் திருச்சின்னமாலையில் சுவாமி தேசிகன். அடியிரண்டு மாறாக தந்தார் வந்தார் அப்படின்னு. இந்த லோகம் இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் எப்படி உய்யும் வகை என்ன அப்படின்னா எம்பெருமான் திருவடி தான். எம்பெருமான் இவா பண்ணுகிற அந்த பிரார்த்தனைக்கு அந்த ஸ்தானத்திலேருந்து பெருமாள் தன் திருவடியை வச்சு அனுகிரகம் பண்ணுறான். உபாய உபயமாய் இந்த பெருமாளை இருக்கான்னு சுவாமி தேசிகன் அந்த அருளாலே விலங்கிரண்டு மழிப்பார் வந்தார் அப்படின்னு சொன்னார். அழிரண்டு மாறாக தந்தார் வந்தார் அப்படின்னு சொன்னார் சுவாமி தேசிகன். அப்படி சரணகமலமேதத்து ரங்கநாதஸ்ய நித்யம், ரங்கநாதஸ்ய சரணகமலமானது நித்தியமாக இருக்கு, அதை சரணமித்து ஜனானாம் தரிசயந்தி ஏதாவது. இந்த ஜனங்களெல்லாம் அதை சரணமென்று அடைஞ்சுட்டாக்க நமக்கு அந்த ஜீவனுக்கு பெருமாள் கடை தேத்துருவேர்னு சாய்க்கிறார். ரொம்ப விசேஷமான பாசுரம் இது, இந்த ஸ்லோகம் இது. அடுத்தது எம்பெருமான் தெரியும் எல்லாருக்கும், எம்பெருமான் சர்வ வேத பிரதிபாத்தியன் சொன்னார். எம்பெருமான் சொன்ன என்ன சார் அந்த பாசுரத்தில் வந்து புருடன் மணிவரமாக பொன்னாமூல பிரதிமருவாக மான் தண்டாக தெருள் பொருள்வாழ் உரையாக அங்காரங்கள் சாங்கம் சாங்காக மனந்திகிரியாக இடிகங்கள் ஈரெந்தும் சரங்களாக இருபூதவான மலமாலையாக கருடன் உருவாம் மறையின் பொருளாம் கண்ணன்னு சாய்ச்சார் சுவாமி தேசிகன் ரகசத்திரை சாரத்தில். கருடன் உருவாம் மறை அதன் பொருளாம் கண்ணன் சொன்னார். அதே மாதிரி செம்பெருமான் சர்வ வேத பிரதிபாத்தியன்னு அவன் சீமன் நாராயணன்னு அவன்தான் சர்வலோக சரண்யன்னு ஆழ்வாராதிகள்லாம் சாதிச்சா. அப்போது இந்த வேதசாரத்தை தான் அவள் சாய்ச்சா. இந்த பாதுகையானது அதனுடைய சப்தத்தை பார்த்தா திருவாழ்வடியிலே சுவாமி நம்மாழ்வாராலே அருள் செய்யப்பட்டதான அந்த பாசுரங்களை சொல்லியிருக்கிறத அந்த சங்கதியை தான் வேதங்கள் சொல்லும்போது இருக்குன்னு இங்கே சுவாமி தேசிகன் திருவுள்ளப்பட்டாரு. ஆழ்வார் வந்து சர்வ ஜகத்துக்கும் காரணனான எம்பெருமான் அவனே சர்வ லோகங்களுக்கும் க்ஷேமத்தை கொடுப்பவனாயும் எல்லா வேதத்தையும் சொல்லப்பட்டவனாய் இருக்கக்கூடியதான சிவன் நாராயணன் ஒருவனே சர்வ வேத பிரதிபாத்தியன்னு சொல்லும்படியா இங்கே இருக்குன்னு சொன்னால்
வகுலதரதனுஸ்தம் சம்ஹிதானாம் யாம பஷ்யஹ சுதி பரிஷதி தஸ்யாஹ சௌரபம் யோஜயந்தி ஹரிசரண சரோஜா மோத சம்மோதிதாயாஹ பிணிபதரமணியா பாதுகேதே நிநாதாஹ. அப்படின்னு 456வது ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் அற்புதமாக சாதிக்கிறார். விஷயம் என்னன்னா, பெம்பெருமான் சர்வ வேத பிரதிபாத்தியன். திருவாய்மொழியிலே சொல்லப்பட்ட பாசங்கள அர்த்தங்கள் தான் சர்வ வேதங்களும் அதே பகர்கின்றனன்னு சொன்னான். வேதத்தை வந்து அபௌருஷேயம்னு சொல்கிறா பெரியவா. யாரும் பண்ணப்படல, அதுவே உண்டானது, பெருமாள் ரட்சித்து நமக்கு கொடுத்தான் அப்படின்னா சொல்லியிருக்கா அந்த இடத்துல. அதே போல இந்த ஆழ்வாழ் திவ்ய சுக்திகளும் அபௌருஷேயம் அப்படின்ட்டு இந்த பாதுகாச கஷ்டத்தை பிரதம பத்ததியிலே சுவாமி தேசிகன் 2வது ஸ்லோகத்தையே சொல்லிட்டார் நமக்கு. அதனாலே இந்த ரெண்டுமே சமானமான அர்த்தங்கள் கொண்டது. இன்னும் போக்கியமானது இந்த ஆழ்வார் திவ்ய சுக்தி என்று இந்த ஸ்லோகத்தின் மூலமாக தெரியுது நமக்கு. இந்த திருவாய்மொழியாகிய கிரந்தத்தில் சொல்லப்பட்டதான விஷயங்களைத்தான் வேதங்கள் சொல்லுகின்றது அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த இந்த பாசுரத்திலே ரொம்ப ஹரிசரண சரோஜாம் சம்மோதிதாயாக அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்கார் இந்த இடத்துல. அடுத்தது பார்த்தோன்னா இன்னொரு விசேஷமானது, இந்த பாதுகையனுடைய நடை ரொம்ப அழகு. இந்த நாதபத்தியத்திலே பாதுகையனுடைய துவனி அந்த நடை அழகு சப்தத்தை பற்றி சுவாமி தேசிகன் சொல்லிட்டுருக்கார். சில ஸ்லோகங்களில் பாதுகாதேவி மௌனமாயிருந்தும் அனுகிரகம் பண்ணா அப்படின்னு கீழ் ஸ்லோகங்கள்லேயே சில ஸ்லோகங்களே பார்த்தோம். அப்போது இந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பாதுகையை சாத்தின பெருமாள் சரத்காலத்தில் சத்துருக்களை ஜெயிப்பதற்காக வெளில வரார். அப்படி சுவாமி எழும்போது ஒரு இன்பமயமான ஒரு சப்தம், காதுக்கு ரொம்ப கனிவான ஒரு சப்தம், இன்பமான சப்தம் வருது. இந்த சப்தம் ரொம்ப அழகாக இருக்கே, நம்மளால் இந்த சப்தத்தோடு நடக்க முடியலையேன்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்க பிரதேசங்களில் இருக்கக்கூடியதான ஹம்சங்கள்லாம் இருக்கு இல்லையா, ஹம்சங்கள். அது என்ன, தன்னுடைய இருப்பிடத்தை விட்டுட்டு எம்பெருமான் எந்தெந்த திக்குக்கு எழுறாரோ, எந்தெந்த காவிரி கரைக்கு எழுறாரோ, அங்கெல்லாம் வந்து காத்துன்ருக்கான் இந்த பாதுகையனுடைய சப்தத்தை கேட்டு அதை மாதிரி நம்ம வந்து நடக்க கற்றுக்கணும், அந்த மாதிரி நாம் நடந்தால் சப்தம் வரணும் அப்படின்ட்டு இந்த பாதுகையிட்ட ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு, பாதுகையை பார்த்து தான் கற்றுக்கிறதுக்கு இந்த ஹம்சங்கள் எல்லாம் அந்த கரைக்கு காவிரி கரைக்கு வந்து சேர்றதான். இப்போ வருஷ காலத்தில் வந்து மழையாக கொட்டின்ட்ருக்கோம், அதுமாரி அது ஜனங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமானது தான். இந்த சரத்காலத்தில் இந்த சத்துவகுணம் வந்து தலையெடுத்திருக்கும்னு சொல்கிற அப்போ ஜனங்களுக்கு எல்லா நல்ல சங்கதியும் கிடைக்கிறது. மார்கழி மாதத்தில் கிருஷ்ணன் மார்கழி மாதத்தில் இருந்தாலும் குளிர் பனியாக இருக்குது, சில பேர் சன்னதி கைங்கிருத்த போகிறா, சில பேர் போக முடியல. போகி வந்து பனி விலை கொடுத்துனாக்கா நம்ம எல்லாம் சங்கராந்தி கொண்டாடிட்டு அந்தந்த காலத்து சுபங்கள்லாம் நிறையா முகூர்த்தங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி இந்த இடத்துல ஜனங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடைபெறது. ஆனால் ஆச்சாரியாவை முன்னிட்டு எம்பெருமான் இவாளை முன்னிட்டு இவனுக்கு அனுகிரகம் பண்ணுன்னு எம்பெருமான் காத்துன்ருக்கான். எப்படி வந்து நம்ம சன்னதிகளில் அத்தியன உற்சவத்தில் வேதபாராயணமும் திவ்யபிரபந்தமும் அனுசந்தானம் பண்ணுறாளோ அது பெருமாள் திருச்சொவி சாய்க்கிறார். அதை அந்த கோட்டையில் கலந்துக்கிறதுக்கு, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக எத்தனையோ எத்தனையோ உயர்ந்து அனுஷ்டானம் பண்ணக்கூடியதான சன்னியாசிகள் எல்லாம் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துக்கு எழுந்தெழுகிறதாக இந்த பாசுரத்தை சாய்க்கிறார். இந்த பாசுரத்தை எப்படின்னு கேட்டாக்கா, தனுதனயன நிகேந்து ஜைத்ரானுகூல சரது கமல காலே சக்யஜாமா பதந்தி சுதிபத்ரமுதாரம் சிக்ஷிதும் தே நிதாதம் பரிஹித நிஜவாசா பாதிகே ராஜஹம்சாஹா. இப்படி பாதிகே ராஜஹம்சாஹா அப்படின்னு சாதிச்சிருக்க, அதாவது ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துக்கு அத்தனை சன்னியாசிகளும் வந்து பெருமாளை சேவிக்கிறோம் வரா, பாதுகையின் சப்தத்தை தாங்களும் கற்றுக்க வேண்டும் என்று அத்தனை அம்சங்களும் காத்துருக்கு காவேரி கரையில். எவ்வளோ சன்னியாசிகள் வரா, ஏன் உயர்ந்த க்ஷேத்திரம் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துக்கு அத்தனை ஆச்சாரியாலும் வடக்கு வாசல் வழியாக வந்தாலாம். பெரியவா சாய்ச்சிருக்கா, வடக்கு வாசல் வழியாக வந்திருக்கா. அழகாக சாய்ச்சார் சுவாமி திருமேஷபிரான் திருச்செந்தபுரத்தில். எவ்வளோ சன்னியாசிகள் இங்கே இருந்தால் சுவாமி பொற்றையுற்ற முத்தல் யானை போரதிந்து வந்ததை பற்றியுற்று மற்றதன் மறுப்பு சித்தபாகனூர் சித்தையுற்று முத்தல் மூங்கில் மூன்று தண்டர் ஒன்றினர்
அத்தரு பத்தரு சுத்தி பாடும் வந்த நீர் அரங்கமே. ஸ்ரீரங்க கஷேத்திரம் மொத்தத்தையும் சன்னியாசிகளாக இருந்தும் நல்ல அதிகாரிகளாக வேத அத்தியனம் பண்ணுவா பாஷ்யாதிகளை சேவிச்சு சுவாமி தேசிகனுடைய கிரந்தத்தை எல்லாம் சீகரிச்சென்று பாஷ்யாதிகளை நன்னா உபஸ்திதி பண்ணிட்டு இருக்கக்கூடியதான மகா ஞானவான்களும் அனுஷ்டாதாக்களும் ஸ்ரீரங்கத்தை சுற்றி அந்த பூலோக வைகுண்டத்தை சுற்றி அங்கே வாசம் பண்ணுறா. அவள் நித்தியம் திருவரங்கம் கைங்கிறதுக்கு வந்துட்டுருக்கா. அப்படி சன்னியாசிகள் வந்து சேவிக்கும் போது எம்பெருமான் அவளை முன்னிட்டு நம்ம ஜனங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறார் அப்படி என்பதானது சாஸ்திரம் சொல்கிறது. சரத பகமகாலே சக்கிய ஜாமா பதந்தின்னு சொல்கிறார். அந்தத்தில் சரத்காலத்தில் இருக்கக்கூடியதான அந்த அனுகிரகத்தை ஜனங்களுக்கு எம்பெருமான் பண்ணுறான். அதே சமயத்தில் அத்தனை அன்னங்களும் அந்த ஹம்சங்களும் தாங்கள் வந்து பாதுகையை பார்த்து அந்த துனியை கற்றுக்கணும் அந்த நடையை கற்றுக்கணும்னு வந்து காத்துன்னு இருக்காமல் அந்த இடத்துல அப்படின்னு சுவாமி தேசிகன் பாதுகையுடைய பெருமை இன்னும் இன்னும் ஒரு துவஜஸ்தம்பம் கட்டி மேலே மேலே பெருமையை கொடியாத்திரா மாதிரி ஏற்றிண்டே போகிறார் சுவாமி தேசிகன். இன்னும் ரொம்ப அற்புதமான விஷயம் அடுத்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். என்னன்னு கேட்டால் பாதுகை வந்து எம்பெருமானோட திருவடியோட சேர்ந்து சஞ்சரிச்சுன்னு இருக்கா. அந்த சமயத்தில் எப்படி இருக்குன்னா எம்பெருமானுடைய நகக்காந்தியானது எம்பெருமான் நகக்காந்தியானது பாதுகை மேலே ஒரு கோடு கோடாக ஓடிடுது. அது எப்படின்னா இந்த பாதுகாதேவி ஒரு உத்திரியம் சாத்தின்னு இருக்க போல் இருக்குது. நம்மெல்லாம் பார்த்துருக்கோம் ரொம்ப வாசிச்சவா வந்து வீதியில் வரும்போது என்ன பண்ணால் அந்த யஜ்ஞோபவீதம் இத்தரால் மேலங்கியாக பற்ற போது நம்ம வா சுத்தமாக இருப்பா அதனால் யோக வேட்டி சாத்தின் எழுதுவா ரொம்ப வாசிச்சவா ரொம்ப பவித்திரமாக இருக்கிறவாள்லாம் அப்படி பண்ணால் அதேமாரி அத்தியனம் பண்ணும்போது வாத்தியார் வந்து யோக வேட்டி சாத்தின கிளாஸ் எடுப்பார். இவன் காலக்ஷேபாதிகளில் காலக்ஷேபம் சொல்லக்கூடிய ஆச்சாரியால் வந்து யோக வெட்டி சாத்தம் காலக்ஷேபம் ஆசனத்தில் உட்காந்து சாதிக்கிற வழக்கம் உண்டு சம்பிரதாயத்தில் அது இருக்கு. அப்படி இருக்காம் ஸ்ரீ ரங்கநாதனுடைய நகக்காந்தியினுடைய அந்த கோடுகள் இந்த பாதுகாதேவி மேலே இருக்கும்போது இது எப்படி இருக்கு அப்படின்னாக்க ஒரு வாத்தியா சாணத்திலே ஒரு ஆச்சாரியன் சாணத்திலே இந்த பாதுகாதேவி இருக்கா. இப்படி இந்த பாதுகையினுடைய சன்னதிகளை சுற்றி இருக்கக்கூடியதான ஓடைகள்லாம் இருக்கு. அந்த ஓடுகளில் நிறைய ராஜஹம்சங்கள்லாம் சஞ்சரிக்கிறது. இந்த ஹம்சங்களை வந்து நல்ல சங்கதி அந்த அம்சங்களுக்கு வந்து இவர் ஒரு உபாத்தியாயராக இருந்து நல்ல சங்கதிகளை சொல்லிக் கொடுப்போல் போலே இருக்கிறதுன்னு சொல்லி சுவாமி தேசன் சாய்க்கிறார். அதான் இப்போது ஜனங்கள் தப்பு பண்ணால் இல்லை சிஷ்யன் தப்பு பண்ணால் ஆச்சாரியால் தப்புக்கான கண்டிக்கிறா இல்லையா அநேக இடங்கள்ல அது இருக்குது. அப்படி கண்டிக்க மணியாக இவளே ஒரு ஆச்சாரிய ஸ்தான மகிழ்ச்சி இவளே ஒரு குருவாக இருந்து இந்த அம்சங்களை திருத்தி பணிகொள்ளும்படியாக நிறைய விஷயங்களை அம்சங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படியான ஒரு ஸ்தானத்திலே இந்த பாதுகாதேவி இருக்கா அப்படின்னு சாய்க்கிறார். விகரண சமயோ பிரத்யகம் ரங்கபத்து சரளகமயோகைகி சோத்தரியா விசுத்தைகி பரிணமயசிநாதம் பாதுகே கத்வரத்னைஹி தமயுதி விபசிஷ்யானு திக்கிராஜகம்சானு திக்கிகாராஜகம்சானு. ஒரு ஆச்சாரியன் எப்படி வந்து உத்திரியத்தை தரச்சின சிஷ்யாலை சிக்ஷிப்பரோ ஒரு உபாத்தியாயர் போல இந்த பாதுகைகள் இருக்குன்னு சுவாமி நம்மாண்டவன் அருளிச்சேரு இந்த பாசுரத்தில் தேசிகனுடைய திருவுள்ளத்தை அவர் வந்து வெளிக்கொணர்ந்து காட்ட இருந்தது. சம்சங்கள்லாம் அடக்கும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிரட்டக்கூடிய துணியிலே பாதுகாதேவி அதே சமயத்தை நல்ல விஷயங்களையும் அம்சங்களுக்கு சொல்லி கொடுக்குறாளாம். போன பாசுரத்தில் என்னென்னா இவர் பாதுகாதேவி துணியை பார்த்து பாதுகை கூட நடந்த அந்த நடையை பார்த்து அம்சங்கள் கற்றுன்றது. இப்போ இவளே அந்த ஆச்சார ஸ்தானத்தில் சேரில் உக்காண்டு இந்த அம்சங்களுக்கு வந்து விஷயங்களை சொல்லி கொடுக்கும்படியானது இந்த விஷயத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் சாய்கிறார் இந்த இடத்துல. அடுத்து ஒரு ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமானது பாதுகா துணி எப்படி இருக்குது. பெருமாள் சபையில் எழுந்துள்ள வருகிறார். சபை கலைஞ்சதும் பெருமாள் அந்த புறத்துக்கு ஏகாந்தமாக எழுதிடுறார். பெருமாள் வரும்போதும் பாதுகா சாத்துகிறார். பெருமாள் திரும்பி ஆஸ்தானம் போகும்போதும் பாதுகா சாத்தின்றார். இது எப்படி இருக்குன்னா ஆலோக சப்தம் அப்படின்னா பரிஷதி விரதாயாம் பாதுகே ரங்கபத்து பரிஜரமபர்வார்யா பிரத்திதஸ்யா வரோதானு மணிநிகர சமுத்தியான் மஞ்சுநாதாபதேசாது அபிலபசி யதார்கம் நூனமாலோக சப்தம் அபிலபசி யதார்கம் அப்படின்னா ஆலோக சப்தம். ஆலோக சப்தம்னு சொல்லும் போது இப்போ வெற்றி வெற்றின்னு சொல்கிறமே ஜெயம் ஜெயம் ஜெயகோஷம் ராமனுக்கு ஜெயம் கிருஷ்ணனுக்கு ஜெயம் சொன்னால் ஜெய விஜயீ பவா ஜெய விஜயீ பவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா வரும்போது அவனுடைய
அந்த சேவகன் வந்து என்ன சொல்வான் அப்படின்னாக்கா, ஜெய விஜய் பாபா இதுமாரி வந்து இத்தனை விருதுகள்லாம் ராஜாவோட விருதுகள்லாம் சொல்லி அவன் இவர் வரார் பராக் 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 வரார் அப்படின்னு சொல்லுவாயா, நாலுகவி பெருமான் பராக் அப்படின்னு சொல்லுவான், சித்திரக்கவி பராக்குன்னு கலியனுக்கு வந்து அவருடைய சிஷ்யாள்லாம் சொல்லி போய் கலியன் வந்து அவர் அந்த எதிர் சன்னியாசியை ஜெயிச்சு வேலை வாங்கின்னு வந்தார் அப்படின்னு கரியன் சரித்திரம் சொல்கிறார். அதை போலே இந்த வரும்போது ஆலோக சப்தம் ஜெய சப்தம்னு அர்த்தம். ஸ்ரீ ரங்கநாதன் அந்தப்புரத்துக்கு எழுந்தருளும் போது இந்த பாதுவியனுடைய சப்திக்கும் துணியானது ரொம்ப இனிமையாக இருக்கு. அது ஜஜ விஜய் பவ சுவாமின் நக்ஷரிகை சுவாமின் நக்ஷரிகை சடகோபன் பரா சுவாமி தேசிகன் நக்ஷரிகைன்னு சொல்கிறாளே, அப்படி ஒரு எக்ஸரிய சமர்ப்பிக்கும்படியாக இருக்குன்னு சொன்னான். அதாவது நிக்குண்டுன்னு ஒரு வஸ்து இருக்குது. நிக்குண்டுனா அதாவது சம்ஸ்கிருதத்தோட அந்த டிக்ஷனரி, பதபதார்த்த டிக்ஷனரி. அதில் ஆலோக ஜெய சப்த சியாத்து, அதை போலே இந்த பாதுகையினுடைய சப்தமானது இருக்குது அப்படின்னு இப்போது ராஜாவரர் வேலைக்காரெல்லாம் அவளை ஓரமாக நிறுத்திட்டு ஜெய விஜய் பவ இந்த ராஜாவரை இதெல்லாம் இதாக பண்ண அவருடைய பிரபாவங்கள்லாம் சொல்லி கடைசியில் ஜெய விஜய் பவன் சொல்லுவான் இல்லையா, கையில் கூடி வச்சுட்டு. அதே போல இந்த பாதுகையினுடைய சப்தமானது ரொம்ப அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் இந்த 451வது ஸ்லோ 50வது ஸ்லோகத்தையே சொல்கிறார். அடுத்தது இன்னொன்று ஒரு அற்புதமானது என்னென்னா, பெருமாள் வந்து திருவாய்ப்பாடியிலே எழுதியிருந்தார் கிருஷ்ணாவதாரத்தில். 7 வயசு பெருமாள் வந்து கோவர்தன தாரணம் பண்ணார். எத்தனையோ இடைப்பெண்கள்லாம் எம்பெருமானுடைய திவ்யாத்மா திவ்ய ஸ்வரூபத்திலும் திவ்ய ஆத்மஸ்வரூபத்திலையும் மயங்கி கிருஷ்ணனே அவன் இருக்கிற இடத்துக்கு ஓடி போயிட்டே வந்துட்டான் இல்லையா. அவள் அப்பா அம்மாலாம் போகாதன்வான் அவள் போயிடுவாள். நாபலம் பெரிய தீவினில் வாரும் நங்கமீகளீதோர் அற்புதங்கேளீர் தூபலம்புரையுடைய திருமால் தூய காயல் குடலோச வழியே கோவலர் சிறுமிருளங்கொங்கை உள்வலிப்ப உடலுளவிழ்ந்து எங்கும் காவலும் கடந்து கயிறு மாலையாகி வந்து கவிழ்ந்து நின்றனரே அப்படின்னா, இந்த கிருஷ்ணன் வந்து ஏதோ குழல் ஊதுனா இந்த பசங்க பொம்நாட்டு பசங்கள்லாம் ஆத்திலேருந்து கிளம்புறதுன்னு சொல்லிட்டு அவள் வந்து ஆற்றுல வந்து வேலி கட்டி போட்டு வச்சு கயத்தை கட்டி எங்கேயும் வெளில போகக்கூடாது அப்படின்னு வாழாம் தெரியவாடலாம். ஆனால் அந்த கிருஷ்ணன் வந்து குடலூது ஆரம்பித்த உடனே அந்த இடச்சேரியிட ஒருத்த அத்தனை ஸ்திரீகளும் என்ன பண்ணுவாளாம், தங்கள் வேலையை மறந்துட்டு எம்பெருமானை பார்க்கறதுக்கு இறங்கி ஓடி வரும்போது அவள் அப்பாக்கள் இவா வெளில போகக்கூடாது கட்டி வச்சாள் அந்த கயிறு அதெல்லாம் தங்கள் கழுத்தில் மாலை மாதிரி ஊந்துணும் அப்படி பிச்சுன்னு ஓடி வருவாளாம். ஒரு காலை வந்து அந்த அவளுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸை பிச்சுன்னு வருமே அதை மாதிரி இவா எல்லாம் இந்த ஸ்திரீகள் எல்லாரும் கிருஷ்ணனுடைய குடலுக்கு மயங்கி ஓடி வந்து வந்து கவிழ்ந்து நின்றடன்னு பெரியாழ்வார் சாச்சர். எங்கும் காவலம் கடந்து கட்டுக்காவலை மீறி கயிறு மாலையாகி கைத்தை போட்டு கட்டி வச்சிருந்தார் கழுத்தில் வாகத்தை மாலையாக விழும்படியாக வந்து கவிழ்ந்து நின்றடனு பெரியாழ்வார். அதை போல இந்த பாதுகாதேவி குருஜனநயதம் தத் கோபிகானாம் சகசம் தினகரதனயாயா சைகதே திவ்ய கோபகா வசமநயனயத்யா வம்சநானுயாதை தவகலுபதரக்ஷே தாதுசைர் மஞ்சுநாதை அப்படின்னு சாகிறார். இப்படி வாழெல்லாம் தங்கள் காரியத்தை மறந்துட்டு பெரியவா சொன்னதை கேட்காம அப்போது கண்ணன் எத்தனையோ லட்சம் அந்த கோபஸ்திரீகளை உன்னுடைய சப்தத்தாலே புல்லாங்குடலாலே யமுனை மலைக்குண்டிலே வரச் செய்தர். ஏர்மலர் பூங்குடல் ஆயரம் ஆதரன பலருள்ள இவ்வூரில் உந்தன் மாழ்வு தழுத காசையன்மை அறிந்தறிந்தே உந்தன் பொய்யை கேட்டு கூர்மழை போல் பனிக்கூதலைதி கூசி நடுங்கி யமுனையாற்றில் வார் மணல் குன்றில் புலருடென்றேன் வாசுதேவா உன் வரவு பார்த்தேன்ட்டு ஒரு கோபஸ்திரீ கிருஷ்ணனை பார்த்து ஏக்கத்தோட சொன்னான். அதே மாதிரி லோக ஜனங்களை வந்து நிம்மதியாக ஒரு ஜீவன் இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு தலைவர் தெய்வம் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியானோம் இல்லையா. அப்படி ஒருவன் தெரிந்து கொண்டு பிரீத்தி பண்ணினா வீட்டில் இருக்க பெரியவா வந்து தங்கள் பிரீத்திக்கு பண்ணாது அவளை வந்து அங்கே போய் அந்த விஷயத்துக்கு கேட்காக தடுத்துடுறா இல்லையா, அவள் தடுத்துடுறா அவ. ஆனால் இவ என்ன பண்ணுறான்னா அவளை மீறிண்டு போய் பெருமாள்கிட்ட போய் தங்களை சரணாகதி அடைகிறாள் இல்லையா. அதை தான் அந்த பாசுரத்தில் காட்டிருக்கார். இந்த ஸ்லோகத்தையும் அதாவது சூரியனுடைய பெண்ணான யமுனையினுடைய மனக்குண்டிலே எம்பெருமான் புல்லாங்குடலோடு பின்தொடர்ந்த போது அத்தனை அந்த இனிமையான கானத்தை கேட்டு அத்தனை பெண்களும் இடைச்சி பெண்களும்
எல்லாரும் வந்து எம்பெருமானை வந்து சுவாதீனமாக சூழ்ந்துட்டான்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை காட்டுறார். எதனாலனா இந்த எம்பெருமான் கொடுதுவதும் சப்தம் போல இந்த இவருடைய இந்த கிருஷ்ணாவதார இந்த பாதுகையினுடைய சாத்தியங்கள் அதனுடைய துவனி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 460 ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் ரொம்ப அற்புதமாக சாய்க்கிறார். மீதி இருக்க ஸ்லோகங்களை நம்ம வந்து நாளை உபன்யாசத்தை ரசிக்கலாம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.